ஸோ நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கீங்க, பறந்துட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டில் பறந்துட்டுருக்கேன்னா பறந்துருக்கும்போது அங்கே மேலே இருக்கிற அந்த மேற்கூரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு பாட்டு வந்து கீழே விழுகுது, அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் தான், ஆக்சிடென்ட்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இல்லை, அந்த ஆக்சிடென்ட் வந்து வெளியே வந்தது. ஸோ அதுலேருந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக ஓட்டினேன். ஸோ ஒரு மிராக்கிளான ஒரு லேண்டிங் பண்ண அந்த விமானி ஒரு ஆள். ஸோ அந்த டைத்தில் இருந்த ஒரு ஃப்ளைட்டில் அதுக்குள்ளே இருந்த ஒரு பேசஞ்சரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஸோ அந்த அந்த டயத்தில் காப்பாற்றணும்னு நினைக்கிற எல்லாருமே உள்ள நம்ம செத்துருவோமா இல்லை உயிரோடு இருப்போமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிற அதில் இருக்கிற சின்ன பசங்க இருக்கட்டும் பெரியவங்க இருக்கட்டும், அந்த டயத்தில் அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, என்ன நடக்க போகும், அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிற அந்த செகண்ட் என்ன ஆச்சு, ஆனால் மிராக்கிளான ஒரு லேண்டிங் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்க்க முடியும். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் இல்லை எல்லா வீடியோ கிரியேட்டர்ஸுமே அதுதான் இருக்கும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ளைட்டோட ஆக்சிடென்ட் என்ன நடந்து பார்த்தா, ஒரு 1988 வருஷம் April 8 டேட்டில் அல்ஹோ ஏர்லைன்ஸ் அப்படின்ட்டு, அல்ஹோ ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 243, அந்த ஏர்லைன்ஸில் இருக்கிற ஃப்ளைட்டில் வந்து ஒரு பிக்கஸ்டான ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் அதில் வந்து ரொம்பவுமே ஒரு காட் கிரேஸாக வந்து எல்லாமே காப்பாற்றப்பட்டார்கள் அந்த இதில். ஆனால் அந்த காப்பாற்றப்பட்டதுக்கு ஒரு ஆளோட ஒரு உயிர் வந்து பறிபோச்சு. ஸோ ஏன்னா அது சொல்லுவாங்களோ, ஒரு ஆள் இறந்தால் நிறைய பேர் உயிரோடு இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு இது எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து, ஸோ ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ ஒரு ஃப்ளையிங்கில் இருக்குது, அந்த ஃப்ளையிங்கில் இருக்கும்போது ஒரு 24,000 அடிக்கு மேலே இருக்கும்போது, அதாவது நாட்டிக்கல் மைல், அதாவது கீழே வந்து பசிபிக் பெருங்கடல் ஐஸ்லாண்ட், ஸோ பசிபிக் பெருங்கடலுக்கு மேலே வந்து ஃப்ளையிங் ஆகிட்டுருக்கு. ஸோ 24,000 கிலோமீட்டர் மேலே அடியில், ஸோ அந்த டைமில் காக்பீட்டுக்கு மேலே, அதாவது ஃப்ளைட்டு ஓட்டுவாங்களே அதுக்கு மேலே பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் சீட்க்கு மேலே இருக்கிற க்ளோசர் இருக்கும்ல, ஃப்ளைட்டோட க்ளோசர், அது வந்து அந்த மேற்கூரைன்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த மேற்கூரை வந்து அப்படியே பேத்துட்டு வெளியே வந்துருச்சு, பறந்துருச்சு. ஸோ அந்த டைம் வந்து 24,000 அடி மேலே இருக்கும். ஸோ அந்த டயத்தில் அந்த மாதிரி ஒரு இன்ஜின் ஃபால்ட் ஆகி மேலே இருக்கிற அந்த கூரை வந்து, அதாவது அந்த க்ளோசர், அந்த மேற்கூரை வந்து, ஸோ அந்த மேற்கூரை வந்து அந்த க்ளோசர் வந்து அந்த ஃபியூஸ்லேஸ்னால் அது நேம் என்ன சொல்லுவாங்க கரெக்டாக நான் எக்ஸாக்டாக தெரியலை. ஸோ அந்த ஒரு மேலே இருக்கிற இது வந்து பறந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து பேசஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 95 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. 95னா அதில் வந்து ஒரு 89 பேசஞ்சர்ஸும் 6 ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த டோட்டலாக வந்து 94-95 நினைக்கிறேன், 89 பேரும் ஒரு 6 எம்ப்ளாயி, டோட்டலாக 95 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து 6 பேர் எம்ப்ளாயி, 89 வந்து பேசஞ்சர்ஸ். ஸோ இதில் வந்து 65 பேர் பயங்கரமாக அடிபட்டுலாம் ஆனால் காப்பாற்றிட்டாங்க, யாருமே உயிர் இழக்காமல் காப்பாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் இன்ஜின் ஃபால்ட்டாக மேலே வந்தோடனே அந்த இடத்துல அந்த டைமில் காப்பாற்றணும் அப்படின்ட்டு வந்து அந்த, அதாவது அந்த ஏரஸ்டர்ஸ் அவங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசஞ்சர் ஹெல்ப் பண்ண வரும்போது அவங்க ஒரு ஹோல்ஸ் மூலமாக தவறி விழுந்துடுறாங்க. இங்கே ஃப்ளைட்லேருந்து டேரெக்டாக கீழே கடலில் விழுந்துடுறாங்க பறந்து. ஸோ ஒரு 24,000 அடிக்கு மேலே பறந்துட்டுருக்க ஒரு ஃப்ளைட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி விழுந்துடுறாங்க தவறி. ஸோ அதனால் அவங்க உடல் எங்கே இருக்குதுன்னு கூட இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி தான், ஆமாம், அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னு தெரியல, ஆனால் இன்ன வரைக்கும் நான் சர்ச் பண்ணதில்ல, நான் படித்ததில்லை, இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் போட்டுருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைத்தில் இருந்த விமானி வந்து, அதாவது சீஃப் ஃப்ளைட் அட்டெண்டன்ட், அவங்க வந்து, ஸோ அவங்க வந்து ஒரு சேஃப் லேண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 நிமிஷத்துக்கு அப்புறம் மேலே வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்கும்போது இன்ஜின் ஃப்ளை எரிஞ்சிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த மேலே இருக்கிற மேற்கூரை திறந்து அந்த பேசஞ்சர் ஸ்டாஃப் வந்து கீழே விழுந்தபோது, அதில் இருக்கும்போது பேசஞ்சரோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுக்கு உயிர் போல போன்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒரு 13 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சேஃபான லேண்டிங் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே காப்பாற்றப்படுறாங்க, யாருமே இழக்காமல் ஒரு ஃப்ளைட்டோட ஆக்சிடெண்ட் நடந்து. அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஹலோ நீலான்னு வரும், அது நான் சைடில் கூட போடுறேன், அது எனக்கு வீட் பண்ணதில்லை. ஸோ அந்த ஹலோ ஹீனா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து அதை லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏர்க்ராஃப்டோட டிசைன் பார்த்திங்கன்னா
போயிங் மாதிரி தான், 737-200 சொல்லுவாங்க, 152 செகண்ட், அது போயிங் 737 இது மாடல் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நாட்டிக்கல், ஒரு 23 நாட்டிக்கல் மைல்ஸ் மேலே இருக்கிற ஒரு ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதை வந்து ஒரு மிராக்கிள் லேண்ட் அண்ட் லேண்டிங் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம மூவிஸ்லாம் வந்திருக்கோம், நிறைய பழைய மூவிஸில் வந்திருக்கோம், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிராக்கிளான ஒரு லேண்டிங் பண்ணி, ஒரு மிராக்கிள் லேண்டிங்கிற ஒரு மூவி எடுக்கிற அளவுக்கு இந்த கதை வந்து ஒரு ட்ரூத்தான கதை வந்து அவங்களுக்கு பயன்பட்டுருக்குன்னா, அந்த டைமில் வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த பேசஞ்சரோட மனநிலை. இப்போ நம்மளே பறந்துட்டுருக்கோம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, ஃப்ளைட்குள்ளே இருக்கோம், ஏர்க்ராஃப்ட்குள்ளே இருக்கோம். ஸோ அப்படின்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வந்து இன்ன வரைக்குமே இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் லேண்டிங் யாருமே பண்ணதே இல்லை. இந்த மாதிரி இன்ஜின் ஃபால்ட் ஆகி இந்த மாதிரி மேற்கூரையெல்லாம் முடிஞ்சு பேசஞ்சர் வந்து பயந்து நம்ம உயிரோடு இருக்க மாட்டோன்ற அவங்களுக்கு ஒரு மனநம்பிக்கை வந்து, ஸோ அதில் அவங்க காப்பாற்றப்பட்டு அதை உயிர், ஸோ ஒரு செத்து பொழைச்சோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஒரு மனநிலைக்கு போயிட்டு அந்த பேசஞ்சர் மறுபடியும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி காப்பாற்றிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மிராக்கிளான லேண்டிங் தான். ஸோ அந்த லேண்ட் பண்ணி அவங்க வந்து அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே காப்பாற்றுறாங்க. ஸோ டோட்டலாக இருந்த 95 பேரில் 94 பேர் உயிரோடு இருந்துடுறாங்க. அந்த ஒரு ஆள் மட்டும் இறந்துடுறாங்க, மேலேருந்து கீழே விழுந்த ஒரு ஆள் மட்டும் இன்னும் வரைக்கும் பாடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளைட்டோட ஆக்சிடெண்ட் நடந்த அந்த இயரில் நடந்தது, 1988 ஏப்ரல் 8 ஹல்கோ ஏர்லைன்ஸ்ன்றது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் லைஃப்பில் எங்கேயா நடந்திருக்கு? இல்லை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அந்த செகண்ட்ஸில்? அந்த செகண்டில் உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைனாலும் நீங்கள் என்னவா அந்த டைமில் ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களோட மனநிலை வந்து அந்த டைமில் எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். பாய் கைஸ்.